ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு வரை படித்து தற்போது 2000 கோடி மதிப்புள்ள நிறுவனத்துக்கு சொந்தக்காரரும் குழந்தை பருவத்து கடினமான சூழலை மீறி தனது சங்கீதா மொபைல்ஸ் நிறுவனத்தை மாபெரும் உயரத்திற்கு இட்டுச் சென்ற ஒரு கோடீஸ்வரரின் கதை. சங்கீதா மொபைல்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு சுபாஷ் சந்திரா அவர்களின் வெற்றி கதையை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுபாஷ் சந்திரா பெங்களூரை சேர்ந்தவர். படித்தது 10ஆம் வகுப்பு மட்டுமே. ஸ்கூலில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க். மிகவும் கெட்டிக்காரர். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒப்பந்தங்கள், செலவினங்கள், பொருட்களின் மதிப்பு பற்றி கேட்டால் இப்போ கூட கரெக்டாக சொல்லுவார். ஆனால் இவரோட குழந்தை பருவம் அவ்வளோ எளிதாக இல்லை. இவரோட 7 வயசில் தன்னோட தாயை இழந்துட்டார். தந்தையோட தொழிலும் நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது. அதனால் 10ஆம் வகுப்பு படிப்பை நிறுத்திட்டு அப்பாவோட பிஸ்னஸில் இறங்கிட்டார். அதோட தொடர்ச்சி தான் இப்போ சங்கீதா மொபைல்ஸ்னு மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்து நிற்கிது. தென்னிந்தியாவில் மொபைல் ஃபோன் வாங்க எந்த கடையில் நல்லா இருக்கும்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய பெயர் சங்கீதா மொபைல்ஸ். நாடு முழுவதும் 650 கிளைகள், 2000 கோடி வணிகமான மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. எல்லா பெரிய நிறுவனங்கள் போல இதன் தூக்கம் சின்ன கடையிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. சுபாஷோட அப்பா பெங்களூரில் ஜேசி சாலையில் 600 சதுர அடியில் ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அதில் வீட்டு உபயோகப் பொருட்களும் வினைல் இசை ரெக்கார்டுகளையும் விற்பனை செஞ்சாங்க. அந்த கடையோட பெயர் தி மெர்ச்சன்ட். ஆனால் அதுலேயும் மிகப்பெரிய நஷ்டம், கடையை மூட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் சுபாஷோட தந்தை அவரோட முயற்சியை கைவிடுறதா இல்லை. மறுபடியும் பெங்களூர் ஒரு கடையை ஓப்பன் பண்ணி சங்கீதான்னு பெயர் வச்சார். மறுபடியும் தோல்வியே மிஞ்சியது. அந்த கடையை விற்கலாம்னு பார்த்தா யாரும் வாங்கிறதுக்கு முன் வரல. 1982 10ஆம் வகுப்பு முடித்த சுபாஷ் சங்கீதா ஸ்டோரை நானே நடத்துறேன்னு தைரியமாக காலத்தில் இறங்கினார். அப்போ தான் டெலிவிஷன் அறிமுகமான காலம். உடனே சுபாஷ் டெலிவிஷன் வாங்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர், பேஜர், எலக்ட்ரானிக் ஐட்டம்னு எல்லாம் வாங்க ஆரம்பித்தார். இதுதான் அவரோட முதல் வெற்றி. 1997 இந்தியாவில் மொபைல் ஃபோன் அறிமுகமாச்சு. இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாதுன்னு நினைச்சார். உடனே மொபைல் ஃபோன் வாங்கி அவரோட சேல்ஸையும் ஆரம்பித்தார். சுபாஷ் விற்ற முதல் மொபைல் ஃபோன் சோனி நிறுவனம் தயாரித்தது. அதோட விலை 35,000 ரூபாய். அந்த காலகட்டத்தில் அதன் மதிப்பு ரொம்ப அதிகம். பிறகு ஸ்பைல் டெலிகாம் மற்றும் ஜேடி மொபைல்ஸ் நிறுவனோட சுபாஷ் ஒப்பந்தம் செஞ்சு சிம் கார்டு விற்க ஆரம்பித்தார். இதனால் சங்கீத நிறுவனத்துக்கு மேலும் அதிக வருமானம் கிடைச்சது. அப்போது ஒரு சிம் கார்டு விலை எவ்வளவு தெரியுமா? 4,856 ரூபாய். இதில் சங்கீதாவுக்கு கமிஷன் 3,000 ரூபாய். சங்கீதாவில் டிவி, ஃப்ரிட்ஜ் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட மொபைலை பற்றியும் சிம் கார்டை பற்றியும் சாமர்த்தியமாக பேசி அதன் மூலயமா 30லிருந்து 1900 சிம் கார்டு வர விற்பனை செஞ்சார். மீண்டும் வருமானம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்தியாவில் மொபைல் ஃபோன் ரொம்ப பிரபலமாச்சு. அதே சமயம் பிளாக் மார்க்கெட்டில் மொபைல் கிடைக்க ஆரம்பிச்சிது. கடைகளில் மொபைல் வாங்கும்போது அதுக்கு நிறைய வரி இருக்கும். பிளாக் மார்க்கெட்டில் வரி இல்லாததால் பாதி விலைக்கு மொபைல் ஃபோன் வாங்க ஆரம்பித்தாங்க. இதனால் சுபாஷுக்கு விற்பனை ரொம்ப கம்மியாயிருச்சு. விற்பனை அதிகரிக்க சுபாஷ் பல முயற்சிகளை ஈடுபட ஆரம்பித்தார். மொபைல் வாங்கும்போது அதோட பில், ஃபோனுக்கு குறிப்பிட்ட நாளுக்கு வாரண்டி, கேரண்டின்னு சொல்லி விற்பனை அதிகரித்தார். இந்தியாவிலேயே முதல் முறையாக இதை அறிமுகப்படுத்தி விற்பனை செஞ்சது சங்கீதா தான். மேலும் மொபைலுக்கு இஎம்ஐ ஆஃபரும் அறிவித்தார். இதனால் விற்பனை உச்சத்தை தொட்டது. மக்கள் கூட்டம் அலைமோதியபடி சங்கீதாவுக்கு வந்தாங்க. காலையில் 9:30 கடையை திறக்க வரும்போது மக்கள் கூட்டம் நீண்ட வரிசையில் காத்துட்டு இருப்பாங்கன்னு சுபாஷ் சொல்லியிருக்காரு. இதனால் ஒவ்வொரு மாதமும் 100 மொபைல் ஃபோனுக்கு ஆர்டர் போடும்போது சுபாஷுக்கு பொருள் கொடுக்குறவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் வேறு எந்த கடையிலையும் அவ்வளோ மொபைல் ஃபோன் 1 மாதத்தில் சேல்ஸ் ஆனது இல்லை. ஆனால் சுபாஷ் அதை சாதிச்சு காட்டியிருக்காரு. 1997 வரைக்கும் பெங்களூரில் 65%-70% சந்தை சங்கீதாவாசம் இருந்தது. பிறகு பெங்களூரில் 2வது கடையை இந்திரா நகர் சிஎம்எச் சாலையில் திறக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மற்ற நகரங்களில் கிளைகளை ஓப்பன் பண்ணாங்க. பிறகு மொபைல் நிறுவனங்களே சங்கீதா ஸ்டோர்ஸை பற்றி பெருமையாக பேச ஆரம்பித்தாங்க. பல மொபைல் நிறுவனங்கள் எங்களோட சில்லறை வணிகத்தில் சேர சொல்லி சுபாஷை கேட்டுக்கினாங்க. ஆனால் கடையை பார்த்துக்கவே நேரம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டார். கடைசியாக எரிக்சன் நிறுவன விநியோகஸ்தராக மாறினார். பிறகு அணு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்கிற நிறுவனத்தை ஆரம்பித்து அது மூலயமா விநியோகத்தை தொடங்கினார். ஒரு கட்டத்தில் மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தில் மிகப்பெரிய விநியோகஸ்தராக இந்நிறுவனம் மாறிச்சு. இதன் மூலம் 1000 கோடிகள் மதிப்புள்ள வணிகம் நிகழ்ந்தது. மறுபடியும் சென்னை ஹைதராபாத்தில் கிளையை ஓப்பன் பண்ணாங்க. மேலும் மொபைல் தண்ணியில் விழுந்தாலோ கீழே விழுந்து உடைந்தாலோ அதுக்கு காப்பீடு கிடைக்கும்னு ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தார். மறுபடியும் ஒரு வித்தியாசமான திட்டம், வாடிக்கையாளர் மொபைல் வாங்கிய 30 நாளுக்குள்ளே அதோட விலை குறைஞ்சா எவ்வளோ விலை குறைஞ்சதோ அந்த அமௌண்ட்டை திருப்பி செலுத்தப்படும்னு முத முதல்ல சங்கீதா தான் அறிமுகப்படுத்திச்சு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி. சங்கீதாவில் ஆப்பிள், ஒன் ப்ளஸ், ஜியோமி, விவோ, சாம்சங், ரியல்மீனு எல்லா மொபைலும் கிடைக்கும்.
ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் உங்கள் வீடு தேடி வரும். இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 7000 ஃபோன் சேல்ஸ் பண்ணுறாங்க, ஒரு மாதத்துக்கு 2 லட்சத்துக்கும் மேலே. இப்போது இந்தியாவில் 6 ஸ்டேட், 650 ஸ்டோர், 4000 எம்ப்ளாயீஸ், 30 மில்லியன் கஸ்டமர்னு மிகப்பெரிய வளர்ச்சி. எப்பொழுதும் நான் வெற்றிகளை மட்டுமே சுவைத்து வந்தேன் என கூறுவது தவறு. பல பொருட்களை முயற்சித்து பார்த்தேன். அன்று எது புதிதாக உள்ளதோ அதனை விற்பனை செய்ய முயன்றேன். தொலைபேசியில் வந்தபொழுது அதில் நம்பிக்கை வைத்து இறங்கினேன். அதில் வெற்றியும் பெற்றேன்னு ரொம்ப சாதாரணமாக சுபாஷ் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, 10வது மட்டும் படித்த சுபாஷ் ஒரு சின்ன கடையில் ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியாவில் பல கிளைகளில் திறந்து பல கோடி ரூபாய் வருவாயிட்டும் சங்கீதா மொபைல் நிறுவனம். சுபாஷோட விடாமுயற்சி தான் சங்கீதாவுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. ஒவ்வொரு மனிதர்களும் சாதனையாளர்கள் தான். அதுக்கு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் நீங்களும் வெற்றியாளராக மாறலாம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். விடைபெறும் முன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.